ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கர். இந்த சுவையான பழத்தில் சூப்பரான ஜூஸ் தான் போட போகிறோம். உடலுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இந்த ஜூஸ் மூலமா நமக்கு கிடைக்கும். அது என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கும் இந்த ஜூஸ் ரொம்ப நல்லது. மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், எலும்பு வலி, உடல் வலி, உடல் தளர்ச்சி, கை கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலியிலிருந்து நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைவு பிரச்சனை வரைக்கும் இந்த ஜூஸ் சரி செய்யும். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே இந்த ஜூஸ் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இந்த ஜூஸை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியமாக வளருவாங்க, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. ஸோ குழந்தைகள் தாராளமாக குடிக்கலாம். அதே சமயம் குழந்தைகள் விரும்பியும் குடிப்பாங்க. இன்னும் நிறைய நன்மைகள் இந்த ஜூஸில் இருக்குது. ஃபஸ்ட் இந்த ஜூஸை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அத்திப்பழம் தான் பயன்படுத்த போகிறோம். இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா நார் சத்து, நீர் சத்து, இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. மற்ற பழங்களை விட இந்த பழத்தில் 4 மடங்கு அதிக அளவில் கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் கிடைக்கும். இந்த பழத்தை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா ஜூஸ் கூட போட்டு குடிக்கலாம். ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதே சமயம் ஜூஸ் போடும்போது எந்த சத்துக்களும் உங்களுக்கு வீணாகாது. ஒருத்தருக்கு 3 அத்திப்பழம் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அத்திப்பழம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல், மூலம் நோய்க்கு ரொம்ப நல்லது. தினசரி இந்த பழத்தில் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும். எந்த விதமான மூலம் நோய் இருந்தாலும் உங்களுக்கு சரியாகும். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக பால் ஊற்றி திருப்பியும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இனிப்புக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம், கருப்பட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் மட்டும் வேண்டாம். 1 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிட்டு திருப்பி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நம்மளோட சுவையான அத்திப்பழம் ஜூஸ் ரெடி. இதை நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் கண்டிப்பாக ஒயிட் சுகர் தான் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் ஜூஸ் போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது. இதை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிருங்க. அப்படி இல்லைனா கூட 10 மணி 11 மணி கூட நீங்கள் குடிக்கலாம். இந்த ஜூஸ் குடிக்கிறது மூலமா எலும்புகள், நரம்புகள், தசைகள் வலுப்பேற்று உடலை இரும்பாக்கும். மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, நரம்பு வலி, நரம்பு இழுக்கிறது, எலும்பு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் 7 நாளில் பறந்து போகும். தசைகள் வலுப்பேற்று உடலை இரும்பாக்குறதுனால ஜிம்முக்கு போகிறவங்க தாராளமாக இதை குடிக்கலாம். உங்களுக்கு சீக்கிரமாக மசில்ஸ் கெயின் ஆகும். இதில் நார் சத்து இருக்கிறதுனால கெட்ட கொழுப்பு, ஊளைச்சதை, தொப்பையை குறைக்கும். அதே சமயம் தேராத உடலை கூட இந்த ஜூஸ் தேற வைக்கும். என்ன தான் நான் உணவு சாப்பிட்டாலும் உடல் தேரவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க தினசரி இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கும். ஒட்டி போன கண்ணங்கள் புஷ்டியாக மாறும். ஸோ ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க இல்லைனா சுகர் பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உடல் இழைச்சிக்கிட்டே போகும். தினமும் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் இழைப்பை தடுக்கலாம். அதே சமயம் இதில் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால ரத்த சோகை பிரச்சனையை சரி செய்யும். சர்க்கரை நோயாளிகள் தினசரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு கட்டுக்குள் வரும். உடல் சோர்வு, உடல் களைப்பு இருக்காது. தொடர்ச்சியாக 48 நாள் இந்த ஜூஸை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனையை சரியாகும். கண் பார்வையை தெளிவடைய செய்யும். இளமையில் வரக்கூடிய தோல் சுருக்கம் சரியாகும். தோல் வறட்சியை நீக்கி தோலுக்கு மினுமினுப்பை கொடுக்கும். ஸோ முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க, கிட்ட பார்வை, தூர பார்வை, கண் பார்வை மங்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஜூஸ். இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க தினசரி இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதயம் பலம் பெற்று இதயம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். அடுத்தது சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கல்லடைப்பு, சதை அடைப்புகளை நீக்கும். சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது அருமையான ஜூஸ். ஸோ இந்த வெயில் காலத்துக்கு இந்த ஜூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிறுநீர் குழாயில், சிறுநீர் பையில் தொற்று கிருமிகள் ஏற்பட்டுச்சுன்னா சிறுநீரக தொற்று நோய் ஏற்படும். இதை யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவாங்க. இதனால் சிறுநீர் பாதையை சுற்றி அரிப்பு, புண், சிறுநீர் துர்நாற்றம் பிரச்சனை ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகளையும் இந்த ஜூஸ் சரி செய்யும். அடுத்தது உயர் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும். இந்த ஜூஸ் குடித்த அன்னைக்கு மன அழுத்தம், மனசோர்வு இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். பெண்களுக்கு இந்த ஜூஸ் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா பெண்களோட கர்ப்பப்பையை இது பலப்படுத்தும்.
அடுத்தது முக்கியமான குறிப்பு, ஆண்கள் கட்டாயம் எடுக்க வேண்டிய ஜூஸ் இது. ஆண்மை சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும். விரைப்புத்தன்மை, விந்து முந்துதல் பிரச்சனையை சரி செய்யும். 48 நாள் தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இழந்த ஆண்மையை திருப்பியும் கொண்டு வரலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5-7 நாளிலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வளரும் குழந்தைங்களுக்கு வாரம் 2 நாள் இல்லை 1 நாளாவது இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியோடு ஆரோக்கியமாக வளருவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அத்திப்பழம் ஜூஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.